பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணமெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நாளைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே இந்த கேலண்டர். நாளைக்கு விஜயதசமி. விஜயதசமிங்கிறது நவராத்திரியோட எண்டு, பத்தாவது நாள் ஆஃப் நவராத்திரி. இன்னைக்கு நான் பேசுறச்ச இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. உங்கள் ஆஃபீஸில் முக்காவாசி பேர் இன்னைக்கு பூஜை போட்டிருப்பீங்க, சில பேர் நேற்றே பூஜை போட்டிருப்பீங்க, இன்னைக்கு உங்கள் கார் வண்டி எல்லாத்தையும் பூஜை போட்டிருப்பீங்க, புஸ்தகத்தெல்லாம் வச்சு பூஜை போட்டிருப்பீங்க. விஜயதசமிங்கிறது ஒரு நியூ பிகினிங். நார்மலாக சவுத் இண்டியன் ட்ரெடிஷன் படி நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கணும். அதனால் வித்யாரம்பமும் நாளைக்கு நடக்கும். நிறைய குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போய் குருவாயூர்லேயோ இல்லை ஏதோ ஒரு கோவிலில் நெல்லில் அக்ஷராபியம் பண்ணுவீங்க. அதாவது முதல்ல அக்ஷரம் இதை சொல்லி கொடுப்பீங்க. விஜயதசமிங்கிறது ஒரு புது தொழில் கற்றுக்கிறதுக்கும் ஒரு புது ஸ்கில்லு கற்றுக்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் நாள். நாளைக்கு நீங்கள் ஒரு ஸ்கில் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் லாங் அந்த ஸ்கில் உங்களோட வரும்னு நம்பிக்கை. இது வரைக்கும் இத்தனை நாளாக உங்களை நான் ஸ்கில் கற்றுக்கங்கன்னு பல தரை சொல்லியிருக்கேன். நாளைக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜயதசமிங்கிறது ஈஸ்டர்ன் பார்ட்லேயும் நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலேயும் தேவி மகிஷாசுரனை சம்ஹரிக்க மாதிரி ஒரு ஸ்டோரி உண்டு. தட் இஸ் தேவிங்கிறவ ஒரு அசுரனை கொன்னதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி வெஸ்ட்லேயும் நார்த்துலேயும் ராமர் இன்னைக்கு தான் ராவணனை சம்ஹாரம் பண்ணி ராமாயணத்தில் இம்பார்ட்டன்ட் நாள். நார்மலாக விஜயதசமியிலேருந்து 20 நாளில் தீபாவளி வரும். நம்ம சவுத் இண்டியன் ட்ரெடிஷனில் தீபாவளிங்கிறது நரக சதுர்தசி, அதாவது கிருஷ்ணன் வந்து நரகாசுரனை கொன்ன நாள் நம்ம கொண்டாடுவோம். அவங்க ராமர் காட்டிலேருந்து திரும்பி 14 வருஷம் கழித்து அயோத்திக்கு வந்த நாள்னு கொண்டாடுவாங்க. இந்த விஜயதசமியிலேருந்து தீபாவளி வரைக்கும் ஹிந்து கேலண்டரில் மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டைம். இது ஆஸ்பீஷியஸா ஆஸ்பீஷியஸ் இல்லையாங்கிறது நம்ம டிபேட் இல்லை. பட் இந்த கேலண்டரில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் ஒரு புது ஹேபிட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஹேபிட் உங்களோட லைஃப் லாங் வரும். நான் உங்களை அர்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது எப்போதும் புஸ்தகம் படிக்கிற ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஏதாவது கிண்டல்லையோ இல்லாட்டா ஒரு டவுன்லோட் பண்ணி PDFலேயோ இல்லை யூடியூப்பில் ஒரு ஆடியோ புக்கோ நீங்கள்லாம் நிச்சயமாக கேட்கணும். இது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேயே இருக்கலாம். யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ நாளையிலேருந்து ஹிந்து பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நாளைக்கு ஹிந்து பேப்பர் வராது, இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் கடைசி 4 பக்கத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட இங்கிலீஷுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஜேர்னி, ஸ்டார்டிங் ஜேர்னியாக இருக்கும். சாஃப்ட்வேர் ஐடியில் இருக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு புது சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு புது ஸ்கில்லோ கற்றுக்க ஆரம்பிக்கணும். இல்லாட்டா நீங்கள் ரொம்ப சீக்கிரம் அப்சலீட் ஆகிடுவீங்க. நாளைக்கு நீங்கள் ஸ்டாக் வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன், ஆனால் நாளைக்கு தசமி, மார்க்கெட் மூடி இருக்கும், அதனால் நம்மளால் வாங்க முடியாது. பட் யாரெல்லாம் இது வரைக்கும் ஃபைனான்ஷியல் பிளானிங்கே வீட்டில் பண்ணாத போது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கூட உட்காந்து ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நடக்கும். தட் இஸ் ஒரு நல்ல பிகினிங் இருக்கும். தட் இஸ் இன்றைக்கி உட்காந்து நீங்கள் பிளான் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா. பணங்கிறது ஒரு டூல் தான். ஒரு பணத்தை வச்சு மட்டும் ஹாப்பினஸ் வாங்கிட முடியாது, ஆனால் பணத்தினால் பல துக்கங்களை தள்ளி போட முடியும், சில துக்கங்களை தள்ளி போட முடியாது. பட் முக்காவாசி அவாய்டபிள் ப்ராப்ளம்ஸை பணத்தால் தள்ளி போட முடியும். அதனால் மினிமம் அமௌண்ட் ஆஃப் பணம் உங்களுக்கு போடணும். திரும்பி நான் சொல்கிறது, தீபாவளி விஜயதசமின்னு இல்லாத காசை செலவு பண்ணாதீங்க. இல்லாத காசு செலவு பண்ணிங்கன்னா திரும்பி கடன் வாங்கினீங்கன்னா திரும்பி ஒரு டெட் ட்ராப்பில் போயிடுவீங்க. இந்த மாதம் கடனை வாங்காமல் இருங்க, எதையும் இஎம்ஐயில் வாங்காமல் இருங்க. ஏன்னா நிறைய டெம்டிங் ஆஃபர்ஸ் உங்களுக்கு இந்த டைமில் வரும். அதனால் கிராட்டிஃபிகேஷனை
டிலே பண்ண கற்றுக்கோங்க. டிலேட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டேன்னா என்னோட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஸ்மால். வாழ்க்கையில் சின்ன சின்ன கோலாக செட் பண்ணுங்கள். பெரிய கோல் நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்மளால் ரீச் பண்ண முடியாது. சின்ன சின்ன கோலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா லைஃப்பில் நம்ம ஈஸியாக முன்னேறலாம். ஏன்னா மனுஷனோட புத்தி எப்படின்னா சின்ன கோல் ரெண்டு ஜெயித்தோன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு ஸ்ட்ரென்த் வரும், அதனால் அடுத்த கோலுக்கு போவோம். ஒரு கடனை முடிச்சிட்டோம் இல்லை ஒரு பாடத்தை படித்து முடிச்சிட்டோம்னு ஒரு தைரியம் வரும். இது மாதிரி தைரியம் வரைச்ச அடுத்த கோலுக்கு போக தோணும். 1000 மைல் ஜேர்னியும் முதல் 1 ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் விஜயதசமியில் அந்த முதல் 2 ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்கள் மைண்டுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுங்க. இந்த கான்ஃபிடென்ஸ்லேருந்து இந்த வரப்போகிற வருஷம் நம்மளுக்கு நல்ல வருஷமாக இருக்கும். போன 18 மாதம் நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் நிறைய பேர் கட்டத்தில் இருந்திருக்காங்க, துயரத்தில் இருந்திருக்காங்க. பல கோடி பேர் உலகம் ஃபுல்லாக இறந்துருக்குறாங்க. சில பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இறந்துருக்காங்க. இன்றைக்கி நம்மளால் வி ஆர் தி லக்கி ஒன்ஸ் டு ஹேவ் சர்வைவ்ட். நிறைய பேர் இன்னும் வேக்சின் ஹெசிடென்சின்னு வேக்சினேஷன் போடாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நாளைக்காவது வேக்சின் போடுங்க. இப்போது வேக்சின் ஷார்ட்டேஜே கிடையாது. அதனால் இந்த டைமில் நீங்கள் வேக்சினேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி தசமி நாளில் வேக்சினேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக வேக்சினேட் பண்ணிக்கங்க. இந்த விஜயதசமிங்கிறது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு கதையாக இருக்கலாம். ஒரு ஊரில் தேவி அசுரனை கொன்னதாக இருக்கலாம், இன்னொரு ஊரில் ராமன் ராவணனை கொன்னதாக இருக்கலாம், சில ஊரில் அர்ஜுனன் வந்து இன்றைக்கி பல பேரை சம்ஹாரம் பண்ணதாக இருக்கலாம். எல்லாமே கடைசியில் நம்மளுக்கு சொல்கிறது இஸ் த ட்ரையம்ப் ஆஃப் குட் ஓவர் ஈவில். அதாவது நல்ல மனசு உள்ளவங்க, நல்ல காரியம் செய்கிறவங்க ஈவிலுக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்க போகிறாங்கங்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தகராறு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நம்மளோட கீழே இருக்கிறவங்கள எக்கனாமிக்காகவும் சோசியலாகவும் கீழே இருக்கிறவங்கள ஏறி மிதித்து மேலே வந்ததுனால ரொம்ப நாளைக்கு அது மாதிரி சம்பாத்தியம் தாங்காது. நம்ம மேக்ஸிமம் ஜெனரஸாக இருக்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.